In our previous video, we saw the story, isn't it? Plastic and its causes. Plastic வந்து நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம் அதனால என்ன காசஸ்லாம் நம்ம வந்து அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றோம் மீட் பண்றோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அந்த ஸ்டோரி அத பத்தி தான் இருந்தது அப்படிதான் நம்ம எஸ் ஷால் வி see the explanation of the story. Yes. Plastics no more. One day Meera saw three pictures on the school notice board. An environmentalist was going to come to school to talk about plastic pollution. All the students of class 3rd to 5th were supposed to attend the event. The pictures had been put up so that everyone would know about the event. யார் பத்தி பார்த்தோம்? எஸ் தி ஸ்டோரில உங்கள மாதிரியே ஒரு குட்டி பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் பொண்ணு அப்படிதானமா? எஸ் ஹர் நேம் மீரா. அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எஸ் ஷி இஸ் வாட்சிங் ஆன் தி நோட்டீஸ் போர்டு. நோட்டீஸ் போர்டுல ஏதோ समथिंग இருந்துச்சு, அத வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல என்ன இருந்துச்சு? அபௌட் பிளாஸ்டிக்ஸ், என்விரான்மென்ட் பத்தி இருந்துச்சு. அப்ப வந்து என்ன போட்டுருந்தாங்க அதுல? அவங்க ஸ்கூல்ல வந்து யாரோ ஒரு என்விரான்மென்டலிஸ்ட் வந்து அதை என்ன பண்றாங்க? Meera and her friends sat in the quiet auditorium. She wanted to know what the environmentalist would say. They knew that plastics are non-biodegradable substances and last for a long time. However, she was shocked to know about the great amount of pollution that plastics have already caused. She learned that plastic carried over by wind is piling up in heaps, spilling into oceans and killing aquatic animals as well as birds. Meera was very upset. After that, all are 3rd to 5th standard students, ellaru enga 3rd to 5th standard students. After that, 3rd to 5th standard students all are arranged in the auditorium. Auditorium la enna pannirukanga? Ellarum arranged a irukanga. All are waiting to the environmentalist. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத என்ன செய்றாங்க? எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? எஸ் என்விரான்மென்டலிஸ்ட் வந்து என்ன பண்றாரு? எக்ஸ்பிளைன் பண்றாரு. எதை பத்தி? அபௌட் தி பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரியா? எஸ் நம்ம பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணவே கூடாது, யூஸ் பண்ணவே கூடாது. ஃபார் வாட்? எதுக்காக? இட் இஸ் நான் பயோடீக்ரேடபிள். நான் பயோடீக்ரேடபிள்னா என்னதுமா? நீங்க வந்து தமிழ்ல வந்து படிச்சிருப்பீங்க, ஈஸியா என்ன ஆகிரும்? அது வந்து மக்கி போயிரும். இது வந்து மக்கி போகாது அப்படின்னு சொல்லி பாத்து போகுதானமா? எஸ் இந்த இந்த பிளாஸ்டிக் திங்ஸ் எதுவுமே என்ன செய்யாது, ஈஸியா பயோடீக்ரேடபிள் ஆகாது. இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து என்ன செய்யாது, ஈஸியா பயோடீக்ரேடபிள் ஆகாது, மக்கி போகாது. இதனால வந்து நம்மளுக்கு நிறைய காசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். மீரா ஷாக்டு. மீரா என்ன செஞ்சாங்க? ரொம்ப ஷாக் ஆகி எல்லாத்தையும் லிசன் பண்றாங்க. சரியா? எஸ் இது வந்து ஏர்ல இருந்து காற்றடிக்குள்ளையா அந்த நேரம் என்ன என்ன ஆகுது, அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து போய் மேல மேல அந்த மாதிரி விழுந்து நம்மளுடைய சாயில ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது, ஸ்பாயில் பண்ணுது. அப்படிதானமா? எஸ் நம்மளுடைய மண்ணை என்ன செய்யுது, ஸ்பாயில் பண்ணுது. நம்மளோட சாயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிதானமா? இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நம் அந்த காற்றடிக்குள்ளையா அந்த நேரம் என்ன ஆகுது, மூவ் ஆகி போய் நம்மளுடைய வாட்டர் சி ரிவர்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன செஞ்சிருது, போய் மிக்சர் ஆயிருது. சரியா? எஸ் அது இல்லாமல் எதை வந்து ஸ்பாயில் பண்ணுது, அக்வாட்டிக் அனிமல்ஸ், அந்த வாட்டர்ல இருக்கிற அந்த லிவிங் திங்ஸ்க்கு வந்து என்ன ஆகுது, அதோடைய உயிருக்கு வந்து இது ஆபத்தான் வருது. சரியா? அந்த அக்வாட்டிக்ஸ் அனிமல்ஸ் ஃபுல்லாக என்ன செஞ்சிருது, அழிச்சிருது, அதுக்கெல்லாம் இறந்துருது. அது எல்லாமே அழிஞ்சு போறதுக்கு காரணம் யார் தான், இந்த பிளாஸ்டிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரியா? இதெல்லாம் கேட்ட உடனே மீரா வெரி அப்செட், ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. சரியா? எஸ் அதே தாட்ல என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. சரியாமா? எஸ் During dinner that evening, she told her parents and her elder sister Maya about plastic pollution. Do you know how harmful plastic is? I think we should stop using it at once, Ma, said Meera. That is very thoughtful. However, it will not be easy.
Now let us make a list of all the plastic objects that we have in the house right now. What say everyone? Asked mother. Everyone agreed. After that, school mudichadhukku apprama veetukku poranga. Veetukku poi night dinner saapittirukanga. Andha time la enna pandranga? She exposed her feelings. Avangalaya avan manasula nadicha ellathai enna seiranga? Veetla share pandranga. Seriya? Yes. Immediately after dinner, Mother went to the kitchen, Father to the living room and the bedrooms, Maya and Meera to the bathroom and the balconies. Each had a pen and a notebook. They wrote down the names of the plastic items that they could find. The lists were very long. They read out the list one by one. Maya said, "I did not realize we use so much plastic every day." Mother replied, "Neither did I. Look, there is a plastic cover on these notebooks too. However, we indeed must stop. I have been reading about plastic pollution too, and now it is time to change the way we live. What can we do?" உடனே மீரா என்ன சொல்றாங்க, நம்ம ஆளுக்கு ஒரு இடமா போவோம். நம்ம வீட்டுக்குள்ள வீட்டுல இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் திங்ஸையும் என்ன செய்வோம், நம்ம நோட் பண்ணுவோம். அதுக்கு பதிலா சேஞ்ச் பண்ணி வேற வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரியா? எஸ். அம்மா எங்க போறாங்க? கிச்சன் போறாங்க. அப்பா எங்க போறாங்க? பெட்ரூம்க்கும். அப்பா எங்க போறாங்க? பெட்ரூம்க்கும் லிவிங் ரூம்க்கும் போறாங்க. மீரா அண்ட் ஹர் சிஸ்டர் மாயா ரெண்டு பேரும் எங்க போறாங்க? பாத்ரூம்க்கும் பால்கனிக்கும் போறாங்க. இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கிட்டாங்க. சரியா? எடுத்து போய் நோட் பண்றாங்க. அவங்க வீட்டுல உள்ள எல்லா திங்ஸையும் நோட் பண்ணி கொண்டு வராங்க. அந்த அவங்க கொண்டு வந்த அந்த நோட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா அந்த லிஸ்ட் எப்படி இருந்துச்சா? இட் வாஸ் வெரி பிக். ரொம்ப பிக்கா இருந்துச்சு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு பிளாஸ்டிக் திங்ஸ் வந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணவே இல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சரியா? எஸ். எல்லாத்தையும் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒன் பை ஒன்னா ரீட் பண்றாங்க. அப்போ அதுக்கு பதிலா என்ன வைக்கலாம்? இப்ப வந்து பக்கெட்டுக்கு பதிலா என்ன வைக்கலாம்? பிளாஸ்டிக் பக்கெட் பதிலா சில்வர் பக்கெட் வைக்கலாம். இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. ஒவ்வொரு திங்ஸ்க்கும் மாறி மாறி என்ன செய்யறாங்க, வாங்கி வைக்கிறாங்க. சரியா? எஸ். டூ ஆஸ்க்ட் மீரா. A lot of things, said father. He continued, let us put down our suggestions on this sheet of paper. This is how the sheet of paper read. Replace plastic containers with steel boxes or glass jars. Remember to be careful with glass jars. Change all plastic bottles to glass ones. Carry cloth bags to the market for fruits and vegetables. Go to the restaurants to eat. No takeaway food. No more plastic cutlery. Use soaps, not shower gels. Use wooden boxes to keep knickknacks in the bathroom. Use steel buckets, aluminium hangers and earthen pots. No taking plastic bags from departmental stores or when shopping for clothes. You must carry an extra cloth bag. No more toffees wrapped in plastic. Maybe candies in paper packages. These were just a few resolutions. However difficult it was, Meera's family slowly changed their habits and took up new ways to reduce their use of plastic. In a few months, they had completely stopped using plastic products. உடனே அதை எல்லாத்தையும் என்ன செய்ய முடியல, சேஞ்ச் பண்ண முடியல. கிட்டத்தட்ட என்ன செஞ்சு உடனே என்ன செய்ய முடியல, ஃபுல்லா சேஞ்ச் பண்ண முடியல. ஒரு few months later, கொஞ்சம் மாதங்கள் என்ன செஞ்சுச்சு, எடுத்துச்சு. எதுக்காக? To change completely, கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்க ஃபாலோ பண்றதுக்கு அவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. What do you learn from the story, ma?
எஸ் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நம்ம லைஃப்ல என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அப்பதான் நம்ம படிச்சதுக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல் இருக்கு. சரியா? எஸ் ஓகே. டுடே ஹோம்வொர்க், ரைட் சம் நியூ வேர்ட்ஸ் வித் மீனிங். ஓகேவா? எஸ் வி வில் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.